கைஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகேஎல் சீசன் டெனில் தமிழ்த்த லாஸ்ட் டீம் இன்றைக்கி பெங்களூரு புல்ஸ் டீமுக்காக ஹேண்ட்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி, ஏன்னா தமிழ்த்த லாஸ்ட் டீம் கடைசியாக ப்ளே பண்ண 5 மேட்சஸ்லேயுமே தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சில் அவங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும். இந்த மேட்சில் என்ன பண்ணால் இவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கடைசி 5 மேட்சஸாக தோத்துருந்தாலுமே அவங்களோட மைண்ட் செட் எதுவுமே பெருசாக பாதிக்கப்படலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. பிளேயர்ஸ் எல்லாருமே இன்னுமே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆஷ்வின் குமார் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மேட்சஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த 3 டேஸில் அவங்க நல்லாவே பிளானிங்லாம் பண்ணியிருப்பாங்க, அண்ட் இன்னுமே நிறையவே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம டீமுக்கு பிரச்சனையாக இருந்தது அடுத்தடுத்த போட்டிகள் உடனே உடனே வந்திருந்தது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹோம் ப்ரெஷர் வேறு, அண்ட் முதல் போட்டியே தோத்துட்டாங்க. அண்ட் இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டீமோட ஃபார்ம் ஒன்றும் ரொம்ப மோசமாகலாம் கிடையாது. டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக சாகில் குலியா சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னா, சாகருமே ரொம்ப பெரிய ஃபார்ம் அவுட்டெல்லாம் கிடையாது, அவருமே உள்ளே வந்தால் பாயிண்ட் எடுக்க தான் செய்கிறாரு. லாஸ்ட் மேட்சில் அமீர்ஹுசைன் பஸ்தாமி இருக்கும்போதே அந்த ரைக்கான பொசிஷனில் வந்து ஒரு 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். ப்ளஸ் இன்ஜுரியை கம்பே கொடுத்த போட்டியிலையுமே 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணார். அண்ட் கவர் பொசிஷனுமே அபிஷேக் அண்ட் மோஹித் இப்போ ரீசெண்டாக இந்த சென்னை லெக்கில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. அதற்கு காரணம் அமீர்ஹுசைன் பஸ்தாமி அப்படிங்கிற பிளேயரை நம்ம சொல்லணும். அபிஷேக் அண்ட் மோஹித் அவங்களே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டீமை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாருங்க பஸ்தாமி உள்ளேருந்து. ஸோ டிஃபென்ஸ் ஓரளவுக்கு பிரமாதமாகவே இருக்குது. அண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங்கில் அஜிங்கியா பவர் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு ஓரளவுக்கு. இதுவில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறது வந்திருந்தது. ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச்லாம் நல்லாவே ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது அவருக்கு திரும்ப வந்துட்டு, ப்ளஸ் இந்த மேட்ச்சில் நரேந்திரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஐ திங்க் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் கிடச்சிடுச்சு. குமார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பிளேயர்ஸோட ஸ்கில்லில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது, அவங்க மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ நரேந்தருக்கு இன்னுமே நல்லா டைம் கிடச்சிருந்தது. ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக முடிச்சிருந்தார் மேட்சை. அவர் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அப்பப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. பட் அவங்க ஏதோ ரீசன் காரணமாக டிப்ரெஸ் ஆகிருக்காங்க, அதனாலேயே அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே மூளையை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. கபடிங்கிறது வெறும் உடம்பை வச்சு ப்ளே பண்ணுறது கிடையாது, அது ஒரு மைண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தோம். ஈவன் கமெண்ட்ரிலேயுமே திரும்ப திரும்ப அதை தான் சொன்னாங்க. நம்ம க்ளோஸாக தோற்ற 2-3 மேட்சஸ்லேயுமே நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண காரணத்தினால தான் நம்ம டீம் இவ்வளோக்குள்ளே தொடர் லாஸஸை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஹோம் மேட்சஸில் லாஸஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிருக்கலாம், அதனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டவுன் ஆகிருக்கும். பட் இப்போவும் பிளேயர்ஸ் எந்த விதமான ப்ராப்ளத்துலையும் இல்லை, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அடுத்தடுத்த மேட்சஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 டேஸ் டைம் கிடச்சிருக்குங்க, அதில் கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நரேந்திர அஜிங்கியா ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. சரி, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்த பர்ஃபார்மன்ஸை வேங்குறதும் வேங்காமல் விடுறதும் அஸ்வின் குமார் கையில் தான் இருக்குது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவாங்க. என்ன தான் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலுமே உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துடும் தேவையான அளவுக்கு. தமிழ்த்த லாஸ்ட் டீம் இந்த போட்டியை வின் பண்ணணும்னா நரேந்தர் அண்ட் நம்மளோட ஜிங்கியா பவர் இந்த 2 பிளேயருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணணும். அதேமாதிரி தேர்ட் ரைடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக குழப்பம் இல்லாமல் ஒரு பிளேயரை நம்பி அந்த இடத்துல இறக்குங்க, கண்டிப்பாக உங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் எல்லாருமே சூப்பரான பிளேயர் தாங்க, ஜத்தீனா இருக்கட்டும் சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பிளேயர்ஸான ஆசானமுத்து, அல்லூர் சதீஷ் அண்ட் அதே மாதிரி தீன் ஹிமான்ஷு நர்வால், ஹிமான்ஷு சிங் இவருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாரை இறக்குனாலுமே நமக்கு பெருசாக ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருமே சூப்பரான பிளேயர் தான். பட் அவங்களுக்கு ரெகுலராக வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. இதில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இறக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரை இறக்குனாலுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒழுங்காக கான்ஃபிடென்ட்டை கொடுத்து ரெகுலராக டீமில் வைங்க. அதேமாதிரி 4th ரைடராகவும் ஒரு ரைடரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைங்க சூப்பர் சூப்பாக. இங்கே இந்த தேர் ரைடரில் குழப்பி குழப்பி ஆளை மாற்றுற காரணமாக தான் இங்கே பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மைண்டை கிளியராக வச்சு தெளிவாக 2-3 பிளேயருக்கு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தா 4 மேட்சாக அந்த பிளேயர் தொடர்ந்து சொதப்பினார்னா உட்கார வச்சுட்டு அடுத்து நீங்கள் வேறு பிளேயருக்கு சான்சஸ் கொடுக்கலாம். உங்களுக்கே தெரியும் யார் ட்ரைனிங் செஷனில் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத. நல்லா பண்ண பிளேயருக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவார். இப்போதைக்கு இங்கே பெருசாக ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க. ஐ மீன் பிரச்சனை இருக்குது, பட் இருந்தாலுமே நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. மற்ற டீம் அளவுக்கு கம்பேக் ரொம்ப சுலபமாகவே கொடுக்க முடியும். டிஃபென்ஸில் எல்லாம் பண்ணுறாங்க, ரைடிங்கில் நரேந்திர அஜிங்கியா மட்டும் ப்ளே பண்ணால் நம்ம டீம் ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஃபார்ம் அவுட்லலாம் கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லையும் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம், இல்லை வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த தேர் ரைடருக்கான பொசிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்கன்னா தமிழ்த்த லாஸ்ட் டீம் சூப்பரான டீமாக மாறுவாங்க.